நெல்லை டவுன் ஷாஃப்டர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி இடைவேளையில் மாணவர்கள் சிறுநீர் கழிக்க சென்றபோது கழிப்பறை தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் விஸ்வரஞ்சன், சுதீஷ் மற்றும் அன்பழகன் ஆகிய மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் சஞ்சய், இசக்கி பிரகாஷ், ஷேக் அபுபக்கர் சித்திக் மற்றும் அப்துல்லா ஆகிய 4 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறந்த மாணவர்களுக்கு தலா 10 லட்சமும் காயமடைந்த மாணவர்களுக்கு 3 லட்சமும் அறிவித்தார். இந்த உதவித்தொகையை உடனடியாக வழங்குமாறு உத்தரவிட்டதை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் ஆட்சியர் விஷ்ணு, சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர். இதனிடையே இறந்த மாணவர்களின் உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களிடம் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி விபத்து குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் உடலை வாங்க ஒப்புக்கொண்டனர். பின்னர் சபாநாயகர், அமைச்சர், ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் 3 மாணவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறவினர்களிடம் 10 லட்சம் ரூபாய் அரசின் நிவாரண உதவியையும் வழங்கினர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களின் உடல் நலம் விசாரித்ததுடன் பெற்றோர்களிடம் ஆறுதல் கூறினார். சீக்கிரம்